ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேனிஸ் வெக்கில் ஒரு பழமையான பாத்தனையே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, பனங்கிழங்கு. இதுதான் ரா பனங்கிழங்கு. கடையிலேருந்து வாங்கிட்டு இருப்ப இது போல் இருக்கும். இந்த தோலை மேலேயும் கீழேயும் எடுத்துட்டு, மேல் தோலை எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி ஒரு 7-8 சவுண்டு விட்டு இப்படி வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த இதில் நம்ம வந்து 2 ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். டீ டைம் ஸ்நாக். ஆமாங்க, பார்த்தீங்களா, இந்த நார் எடுத்துட்டு நல்லா 2 பக்கம் உரித்து நார் எடுத்து மிக்சியில் போட்டு இது போல் நல்ல ஒரு பவுடர் போல் செஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து பட்டாணி பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இது இதில் போட்டு பட்டாணி பனங்கிழங்கு வடை, அதே போல் முளப்பு பாசிப்பயிறு பச்சை பயிறு, இதே இதை வந்து அதில் போட்டு இதுலேயும் வடை செய்ய போகிறோம். மீதி எல்லாம் வந்து வடைக்கு வேணுங்கிற காமன் தான். சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலந்தழை, கொத்தமல்லித்தழை, புதினா, பட்டை, கிராம்பு, சோம்பு, தேவையான உப்பு. இந்த கிழங்குல வந்து பாதியை வந்து நம்ம பட்டாணி பருப்பில் போட்டு பட்டாணி வடை சுட போகிறோம், பாதியை வந்து பச்சைப்பயிரில் போட்டு அந்த பச்சைப்பயிறு வடை சுட போகிறோம். இதையெல்லாம் நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வடை சுடுறப்ப பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ரெண்டையும் நான் அரைச்சிட்டேன் பட்டாணி பருப்பு. அதே போல் நம்ம வழக்கமாக செய்கிறத பூண்டு இஞ்சி பட்டைக்கிராமெல்லாம் அரைச்சிட்டேன். உப்பு போட்டு ஒரே வரமிளகாய் போட்டு, இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், அதே போல் பாசிப்பருப்பு அதே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பனங்கிழங்களை இதில் பாதி அதில் போட்டு நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பட்டாணி பருப்பு மசால் வடை ரெடி ஆகிட்டுருக்குது. இதை எடுத்துட்டு பச்சைப்பயிறு வடை போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட வடை நல்ல சுவையாக ரெடி ஆகிடுச்சு. வழக்கம் போல் நம்ம பட்டாணி பருப்பில் செய்கிற மசால் வடை வித் பனங்கிழங்கு, அதே போல் முளைப்பு வந்த பச்சைப்பயிறு வித் பனங்கிழங்கு. இது வந்து நான் மெயினாக செய்ய காரணம், இது கூட குழந்தைகள் கிட்ஸுக்கு தான். அதாவது இந்த பனங்கிழங்கு வந்து சீசனல் ஃப்ரூட்டு, ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும்தான் வரும். இது வந்து அந்த காலத்துலேருந்தே இப்போ நம்ம பனங்கிழங்கு வந்து இளைச்சால ராஜா காலத்தில் வச்சுருக்காங்க. அவ்வளோ சிறப்பு இருக்குது. அது வந்து ஓலை, மரம், கிழங்கு, பழம் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய காயக்கல்பம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோட இது நம்ம அவ்வளவும் நமக்கு பயன் கிடைக்கும். இது வந்து அதாவது அதிகமான புரோட்டீன், ரிச் அயன் இருக்குது. அதே போல் நல்லா வந்து பிளட் ஃப்ளோ பண்ணு, ஹீமோக்ளோனின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, பிளட் ஃப்ளோ கொடுக்குது, பிளட் ப்ரெஷரை கரெக்ட் பண்ணுது. அதே போல் அனிமிக்னு சொல்லுவாங்க, இந்த ரத்த சோகை நோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நல்லது பண்ணுது. அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஃபைபர் இருக்குதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் கொடுக்காது, அதை நீக்கும். அதே போல் இதில் வந்து நல்லா வந்து கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால பல்லு, எலும்பு எல்லாத்துக்குமே நல்லது. இரும்பு சத்து இருக்குது, ஜீரண சக்தி, கான்ஸ்டிபேஷன் ரெண்டுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து இந்த 2 மாதம்தான் கிடைக்கும். இது மெயினாக வந்து சின்ன பிள்ளைகள் சாப்பிடவே சாப்பிடாது, அதனால் ஒரு டீன் கூட சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் பெரியவங்க பழக்கமானவங்க தான் சாப்பிடுவாங்க. அதனால் இது போல் வாங்கி வேக வச்சு வடை, இன்னும் கொஞ்சம் வடையெல்லாம் பிடிக்காத குழந்தைகளுக்கு இதில் தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் போட்டு லட்டு பண்ணிடலாம். அதுவும் இல்லைன்னா இதை வந்து நம்ம ஒரு பாயசம் மாதிரி செய்யலாம், புட்டு மாதிரி செய்யலாம், கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். திருநெல்வேலி சைடெல்லாம் இந்த கிழங்கை வந்து இது போல் வேக வச்சு நார் எடுத்து காய வச்சு மிஷினில் கொடுத்து வருஷம் முழுக்க பவுடரை எடுத்து வச்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைகளுக்கு உடம்பு நல்லா பலப்படுத்து, கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க, கஞ்சி காய்ச்சி பவுடரில் போட்டு கொடுப்பாங்க. அதே போல் வந்து நம்ம இந்த முளைப்பு, நான் அதுதான் மெயின். அதாவது நம்ம ஒரு செய்கிறப்ப அதில் 2 பயன் நமக்கு கிடைக்கணும். முளைப்பு பச்சைப்பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் ஏ, டி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், விட்டமின் ஏ நிறைய இருக்குது, காப்பர், அயன், மைக்ரோநியூட்ரியன்ஸ், ஜிங்க் எல்லாமே இருக்குது. இது பனங்கிழங்கு போலவே தான் நமக்கு ஜீரணசக்திக்கு நல்லது, கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது, ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது, என்சைம் நிறையா இருக்குது, ரத்த ஓட்டத்தை நமக்கு நல்லா பண்ணு, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. இது வந்து நம்ம என்சைம் இந்த செல்ஸை வந்து சாகிறத வந்து தடுக்கும், அதை டிஸ்ட்ராய் பண்ணதை தடுக்குது.
நிறைய வந்து நல்ல அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த முளைப்பு வந்து கண்ணுக்கு, முடி வளர்ச்சிக்கு, எலும்புக்கு அது போல் நல்லது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் பண்ணும். அப்போ வந்து நமக்கு பேசிக்காக ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சர்வை பண்ணும். இது போல் நீங்களும் அதாவது இது பணங்களுக்கு கிடைக்கிறப்ப நம்ம வடையாக சுடலாம், அல்லது பாசிப்பருப்பு முளைப்பு போட்டனைக்கு இந்த 2 மாதம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்களும் இதில் இவ்வளோ அதாவது ஒரு சின்ன விஷயம், இந்த கட்டோட விலை 50 ரூபா தான், இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி வடை மாதிரியோ, ஒரு லட்டாவோ, ஒரு புட்டாவோ, ஒரு தோசை கூட செஞ்சு கொடுக்கலாம். அது போல் நீங்களும் செஞ்சு பாயசம் செய்யலாம், செஞ்சு பயன்படுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேணி ஸ்பெக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.